Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச ரசமலாய் வீட்லேயே எப்படி டேஸ்டியாக சிம்பிளாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லா பிள்ளைகளோட வெக்கேஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நாம் வீட்டில் இது போல் செஞ்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு பால் காய வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பால் திக்கான பால், தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிருக்கோம். ஸோ இது கொதிக்கும் போதே நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குங்குமம் போவோம், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு கடைகளில் வாங்குற கலர் கிடைக்கும். அதே போல் நான் இன்றைக்கி ஃபுட் கலருக்கு பதிலாக மஞ்சள் தான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி இதோட ஆட் பண்ணேன். நீங்கள் வேண்டான்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூட குறைய சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் கரைஞ்சி நமக்கு பால் கொஞ்சம் திக்கானா போதும், ரொம்ப திக்காகணும் அவசியம் இல்லை. இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு ஏலக்காய் நல்லா தட்டியும் அது கூட கேஷ்யூ, பாதாம் மற்றும் பிஸ்தா இது மூணுமே நான் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ண நட்ஸும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் உங்கள்கிட்ட என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். அடுத்துதான் முக்கால் லிட்டர் பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா நமக்கு திரிஞ்சு வந்துடும். பாருங்கள் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இதை நாம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வடிகட்டி அலசி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண தொட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அலசி நல்லா அதை ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதே துணியில் நாம் நல்லா டைட்டாக இறுக நம்ம கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு நமக்கு ட்ரையாக கிடைக்கும். அது இருக்கட்டும். அதுதான் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது அப்படி சிம்மில் இருக்கட்டும். நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க சென்னாவை நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா பிசையும் போது நமக்கு ரசகுல்லா சாஃப்டாக கிடைக்கும், விரிசல் இல்லாமல் இருக்கும். அதே போல் சுகர் சிரப் நம்ம வேக வைக்கும் போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் இது போல் நீங்கள் பிசைஞ்சு கொடுத்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நாம் சின்ன சின்னதாக உருட்டி இப்போ உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது சின்ன சின்ன ரசகுல்லாக்கள் நமக்கு கிடைக்கும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் பார்க்கலாம். சுகர் சிரப் பார்க்கும்போது பார்க்க நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்படி கொதிக்கும்போது நீங்கள் ரசகுல்லாவை ஆட் பண்ணால் தான் நமக்கு உடஞ்சி போகாமல் நல்லா வெந்து வரும். இப்போ எல்லா ரசகுல்லாவும் இது போல் நம்ம எல்லாம் ஆட் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சு அப்படியே வேக வைக்கலாம். அதே போல் சுகர் சிரப் ரொம்ப திக்காயிடுச்சுன்னா அந்த ரசகுல்லா மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மலாயில் ஊற வைக்கும்போது ஊறாது, அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் சுகர் சிரப் நல்லா நமக்கு தண்ணியாக இருக்கணும். மேபி ரொம்ப திக்காயிடுச்சுன்னா நீங்கள் வார்ம் வாட்டர் கூட அதோட ஆட் பண்ணிக்கலாம். இது போல் ரசகுல்லாவை ஒரு சைடு நாம் ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்ச பிறகு திருப்பி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். சுகர் சிரப் திக்காயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து வெந்துச்சான்னு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக நமக்கு சைஸும் பெருசாகி வெந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு இது போல் நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு இப்படி ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எசன்ஸ்லாம் அதாவது சுகர் சிரப் நமக்கு வெளியே வந்துடும். இது போல் எல்லாமே ரெடி பண்ண பிறகு நாம் எதில் ரசமலாய் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் இதெல்லாம் இது போல் லைனாக நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மலாய் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 2 ஹவர்ஸ் கிட்ட நமக்கு ஊறி வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஜில்லுன்னு ரிசர்வ் பண்ணலாம், அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே 2 ஹவர்ஸ்
ஊற வச்சிடலாம். இந்த ரசகுல்லாவோட சைஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்பல இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் குட்டியாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்மளோட ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது கூட நீங்கள் கொஞ்சம் நட்ஸை ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ரசமலாய் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இதுபோல் நீங்களும் இந்த வெக்கேஷனுக்கு பிள்ளைங்களுக்கு ஜில்லுன்னு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதுபோல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.